சோகே சஞ்சாரி மறுபடியும் புதுல ரெண்டு வந்து மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் 14 பார்க்க போகிறோம். எஸ் நான் நிறைய பேர் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அயன் ஃபார்ம் மேக் பண்ண போகிறோம். எஸ் ஸோ இன்றைக்கினா எனக்கு உங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரே நாளில் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதை நான் வந்து 3 days ஷெடியூல் எடுத்துருக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து 3 நாளாக வந்து பில்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய day 1. வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து எடிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஓகே ஸோ என்ன அயன் ஃபார்ம் ரொம்ப சிம்பிள் தான், பயங்கர சிம்பிள். ஆக்சுவலாக நான் இப்போ கட்ட போகிறது வந்து 2வது அயன் ஃபார்மு. ஃபஸ்ட் அயன் ஃபார்ம் வந்து ஒரு தப்பான இடத்துல கட்டிட்டேன். என்ன பண்ணிட்டேன், வில்லேஜில் போய் கட்டிட்டேன். அதனால என்னாச்சுன்னா வந்து அயன் குளம் ஸ்பானாகலை. பட் இங்கே கட்ட போகிறதுல வந்து கண்டிப்பாக ஸ்பான் ஆகும். ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அயன் ஃபார்மை கட்டலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுறக்க, ஷேர் பண்ணுறக்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ ஷேர் லைக்லாம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய எஃபர்ட் போட்டுட்டுருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், நைட் தூக்கமில்லாமலாம் போராடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து லைக் மூலிமா உங்கள் ஆதரவை வந்து ஷோ பண்ணுங்கள், ஷேரையும் மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்ன ஐட்டம்லாம் தேவைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபெச்சிங் டேபிள் 20 வேணும். ஸோ ஃபெச்சிங் டேபிள் வந்து நீங்கள் இதுலேயே உங்ககிட்ட வந்து 2 அது பேர்னா ஃப்ளிண்ட்டு. ஸோ 2 ஃப்ளிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து வுட் பிளாங்க் இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ என்கிட்ட ஃப்ளிண்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் ஸோ என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்னு சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது சர்வே மோட்ல வந்து இந்த மெத்தடில் வந்து பயங்கர ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் நிறைய அயன் ஃபார்ம் பார்த்தேன், டியூட்டோரியல் எல்லாமே வந்து பயங்கர கஷ்டமாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது நமக்கு சர்வைவல் மோடில் எதுவுமே அது செட் ஆகாது. ஸோ நம்ம இருக்கிற நிலைமைக்கு இப்போ ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஈஸியாக மேக் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு மஸ்ட் உங்களுக்கு தேவை வில்லேஜர்ஸ். ஸோ வில்லேஜர் இல்லாமல் எந்த அயன் ஃபார்மும் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ 20 வில்லேஜர் மஸ்ட். ஸோ அதை வந்து க்ளீனாக வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ 20 வில்லேஜர், 20 ஃபெச்சிங் டேபிள், 20 பெட்டு. ஸோ இது வந்து மஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய காபிள் ஸ்டோன் வேணும். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து காபிள் ஸ்டோனால் தான் செய்ய போகிறோம். ஸோ முழுக்க முழுக்க வந்து காபிள் ஸ்டோன் எக்ஸ்ட்ரா நிறையா வேணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து தூங்குறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ தூங்கிடலாம். ஸோ day 1 எப்படி ஆரம்பிக்க போகிறேன்னு தெரில. ரைட், நான் ஃபஸ்ட்டு ஃபெச்சிங் டேபிள் செஞ்சுக்கிறேன். 20 வேணும் எனக்கு. ஸோ அதனால் இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு தாக்கிட வேண்டியதான். ஐயோ 18 ஓகே, இன்னும் 2 வேணும். ஓகே ஸோ வுட் பிளாங்க் செஞ்சுக்கலாம். ரைட்டு, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து ஃபெச்சிங் டேபிள் 2 கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து தரையில் வந்து ஒரு நல்ல க்ளீனான ஒரு தரையாக பார்த்துங்க. சுற்றி எதுவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு க்ளீனாக இருக்கணும், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பக்காவாக இருக்கணும். ஸோ மொத்தம் வந்து 6 பிளாக்ஸ் தோண்டணும். ஸோ ஒன்றா தோண்டுவோம், அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, மறுபடியும் வந்து ஸ்டெப்ஸுமே போகணும். ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம ஸ்டோரேஜ் சிஸ்டம் வைக்க போகிறோம். ஸோ நம்ம அயனை வந்து இங்கே தான் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு செட்டப் தான் இது. எப்போவுமே பேஸ்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், அந்த ஒரு இதுதான். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப 25 மினிட்ஸ் மினிமம் பார்க்குறேன். ஓகே ஸோ இப்போ வந்து 2 செஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பர் எடுத்துக்கிட்டு ஹாப்பரை வந்து கரெக்டாக செஸ்ட்டு மேலே டச் பண்ணுங்கள். ஸோ க்ரௌச் பண்ணிட்டு செஸ்ட்டு மேலே டச் பண்ணிங்கன்னா அது கனெக்ட் ஆகிடும். ஸோ அது கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து அது டேரெக்டாக வந்து ஹாப்பரில் உள்ள ரைட்டை வந்து டேரெக்டாக செஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ வந்த பிறகு என்ன போய் இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஸோ இந்த செஸ்ட்டுக்கு நேராக வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு, ஸோ 3 கிளாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 கிளாஸ். ஓகேவா? ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், நான் குழப்புவேன். பட் நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ 4 கிளாஸு, அகைன் வந்து 4 கிளாஸ். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்கொயராக வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ கேப், அந்த நடு இருக்கிற கேப்பில் வந்து ஹாப்பர் வரணும். ஸோ இங்கே தான் வந்து அயன் குளம் வந்து கீழே விழுக போகுது. ஸோ இங்கே தான் வந்து அயன் குளம்க்கு நம்ம வந்து அட்டாக் வைக்க போகிறோம். அதாவது அயன் குளம் வந்து சாவடிக்க போகிற இடம் தான். ஓகேவா? ஸோ ஸ்பான் ஆகிறது மேலே, அது கீழே வந்து டேமேஜ் ஆகி வரப்போகிற இடம் இதுதான். ஸோ அதனால் வந்து இந்த இடம் தான் மெயினு. இது கரெக்டாக இருந்தால் தான் மற்ற இடம் வரும். ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸால் வச்ச பிறகு, ஸோ வச்ச பிறகு அகெயின் ஒரு லேயர் வந்து மறுபடியும் கிளாஸால் வைக்கிறோம். அதுக்கப்புறம் 2 லேயர் வந்து காபிள் ஸ்டோனால் வைக்கிறோம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 லேயரை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் காபிள் ஸ்டோனை நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்க அதை டியூட்டோரியல் மாதிரி சொல்லுங்கள், சும்மா வந்து கேம் ப்ளே மாதிரி பண்ணிட்டு போவீங்க, நானும் வந்து ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதனால் தான் வந்து டியூட்டோரியல் மாதிரி பண்ணுறேன். ஓகேவா? மேக்ஸிமம் நான் வந்து முக்கியமானது எல்லாத்தையும் காமிச்சிடறேன். ஸோ ஃபுல்லாக என்னால் காமிக்க முடியாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து என்னென்ன பேசிக் அப்படின்றத ஃபுல்லாக வந்து கிளியராக சொல்லிடுறேன். ஸோ 2வது லேயரு. இப்போ வந்து நமக்கு தண்ணி வேணும். ஸோ வாட்டர் பக்கெட், நான் வாட்டர் பக்கெட் போய் எடுத்துகிட்டு வரேன். ஆ, அங்கேருந்து கீழே வந்து தான் செத்துருவேன். ஸோ வாட்டர் பக்கெட். ஓகே ஸோ வாட்டர் பக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மேலே போயிட்டு தண்ணி ஊற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் மேலே போய்க்கிறேன். ஓகே, இன்னொரு ஸ்டெப்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஆ இப்போ போயிட்டு தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றணும். ஸோ ஆப்போசிட்டாக அந்த ஹாப்பருக்கு ஆப்போசிட்டாக ஊற்றணும். ஸோ அது வந்து கீழே அப்படியே ட்ரைன் ஆகி வரணும். ஓகே ஸோ அடுத்தது வந்து எல்லா கார்னர்லேயும் வந்து 7 பிளாக் வந்து நீட் இழுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கட்டின பாக்ஸில் வந்து எல்லா கார்னர்லேயும் வந்து 7 காபிள் ஸ்டோனை வந்து அப்படியே இழுத்துட்டு வரணும். ஓகேவா? ஸோ இதான் சிம்பிளாக பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டக்கு டக்கு எல்லாத்தையும் வச்சிட்றேன். ஸோ ஓகே 7. ஓகே 1 2 3 4 5 6 7. ஓகே அடுத்தது இப்போ நம்ம 4 சைடு வச்சிட்டேன், 4 கார்னர்லேயும் வச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணி ஒரு மினி பிளாட்ஃபார்மே ஒன்று போட போகிறோம். ஸோ ஒரு பார்க்குறதுக்கு வந்து பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கணும். அதுக்கு நடுவில் தான் நம்ம
கட்டின பாக்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ஹோல் வந்து கரெக்டாக இருக்கணும், பட் எல்லாமே வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக கட்டிடுறேன், எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடுங்க காபிள் ஸ்டோனால். ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க, ஸோ டக்குன்னு வந்து ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு எனக்கு ஒரு யூஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபைனலி வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் கட்டிட்டீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே வந்த பிறகு இங்கே வந்து 3 பிளாக் டெம்ப்ரவரி பிளாக் வந்து 3 போகணும், ஏன்னா இங்கே தான் வந்து பெட்டை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பெட்டை வந்து அந்த இடத்துல பறக்க விட போகிறோம். ஸோ 3 டெம்ப்ரவரி பிளாக்கை வந்து வச்சுட்டு மேலே இருக்கிற பிளாக்கை மட்டும் விட்டுறோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லைன் கரெக்டாக போகணும். ஸோ லைன் நான் பண்ணுறது அப்படியே பண்ணுங்க, ஏன்னா இது சொன்னால் தப்பாக இருக்கும் அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கேருந்து இதுக்கு நேராக ஜாயிண்ட் ஆகுதா? ஓகே, இன்னொன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்கா? ஸோ இப்போ அப்படியே நீட் எடுத்துக்கோங்க. 1, 2, 3, 3, 4 கூட வரும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ 4 வருது. ஸோ அந்த கார்னர் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். ஓகே, ரெடி, 1, 2, 3, 4. ஓகே, 4 வந்துச்சு. அகைன் வந்து இப்போ இதை ஜாயின் பண்ணிடணும். ஸோ கரெக்டாக இருக்குதானு அதை பார்த்துக்கணும், ஏன்னா வந்து பெட்டு 20 பெட்டு வைக்கணும், இதே இடத்துல 20 பெட்டு வைக்கணும், அதான் மேட்ரு. ஸோ இப்போ அடைச்சாச்சா, இன்னொரு லேயர் இதே மாதிரியே போகணும். ஸோ இதே மாதிரியே வந்து இன்னொரு லேயர் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ கிளம்பா, 1, 2, 3 எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக இன்னொரு லேயர் போட்டிங்கன்னா டபுள் டபுள் பிளாக்காக கிடச்சிடும். ஸோ நம்ம பெட்டு வந்து 20 பெட்டு கரெக்டாக இங்கே வைக்க. ஐயோ, என்கிட்ட டேர்ட் தீரப்போகுது. ஸோ இதை வச்சுட்டு போயிட்டு டேர்ட்டை போய் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ டேர்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து டபுள் டபுள் லேயராக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து டே 1 முடிச்சுக்கிறேன் எனக்கு, ஏன்னா இதோட கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இது பிளாக்கை கட்டிட்டு நான் வந்து மறுபடியும் வந்து நாளைக்கு தான் வந்து கட்டணும், ஏன்னா வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 hours ஆகிடுச்சு இது கட்டுறதுக்கே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு, இப்போ வந்து பெட்டை போட போகிறோம். ஸோ 20 பெட்டு நான் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். எஸ், ஏன்னா வந்து ஏற்கனவே நான் ஒரு அயன் ஃபார்ம் இதே மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ அங்கேருந்து தான் இப்போ ஆட்டையை போட்டு வரேன். 20 பெட்டு, ஸோ கரெக்டாக வந்து 20 பெட்டு. ஆஹா, இது ஏற மாட்டேங்குது. ஓகே, இந்தமாதிரி லேடர் ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பிளாக்கை போட்டு ஏறதுக்கு லேடர் போட்டிங்கன்னா இங்கேருந்து சைடு சருன்னு ஏறலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே நான் போகணும், இதுக்கு மேலே இப்படியாவது ஸ்டெப்பு போடணுமே. ஓகே, இங்கே போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் கீழே ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் இங்கே கீழே இன்னொரு பிளாக் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டெப்புமே போட்டு இப்போ மேலே வந்து கரெக்டாக வந்து 20 பெட்ஸை வந்து பிளேஸ் பண்ணோம். ஓகே, பிளேஸ் கரெக்ட் எந்த பொசிஷனாலும் இருக்கலாம், பட் நான் வைக்கிற மாதிரி இங்கே 1, 2 அப்புறம் 3, 3, 3 இங்கே வந்துக்கிறோம். ஓகே, 3 அதுக்கப்புறம் 4, 5. ஓகே, ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, எல்லா பெட்டையும் எடுத்து வச்சுக்கேன். 20 பெட்டு, ஸோ ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, எல்லா பிளாக்லேயும் வச்சுருவோம். ஓகே, 20 பெட் வச்சாச்சா? ஓகே, எனக்கு இதில் சோகமான விஷயம் என்னென்னா வந்து இப்போ அயன்குளம் ஸ்பான் ஆகலைன்னா எனக்கு வந்து டோட்டலாக வந்து நான் டென்ஷன் ஆகிடுவேன், ஏன்னா இவ்வளோ நேரம் க்ரியேட் பண்ணுறேன். செகண்ட் டே இது. ஓகே, நம்ம கவுண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ 5, 6, 7 வச்சிட்டேன், 8 அதுக்கப்புறம் 9 ஐயோ எங்கே வைக்கணும், ஓகே ஆப்போசிட்டில் வைக்கணும், 10 யூடியூப் மறுபடியும் அடாடா. ஓகே, ஸோ இன்வென்ட்ரியில் எடுத்து வச்சுக்கிறாங்க, எவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இன்வென்ட்ரி திறந்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கவுண்டிங் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ 14, 15, 16, 17, 18, 9 ஆக ஒரு பெட்டு என்கிட்ட இல்லையேங்க. சரி, ஓகே, இதை முடிச்சுட்டு நான் செஞ்சுட்டு வரேன். ஓகே, ஒரே ஒரு பெட்டு மட்டும் நம்ம ஆட்டிக்கிட்டேருந்து கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ ஒரு பெட்டு வச்சிட்டோம்னா கரெக்டாக வந்து 20 பெட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த டெம்ப்ரவரி பிளாக்ஸ், ஸோ இந்த டர்ட் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுறோம், பெட்டை உடச்சிடக்கூடாது. ஸோ பிளாக்கை மட்டும் எல்லாத்தையும் வந்து ஒன்றுனாமல் உடச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் உடச்சிட்டோன்னா இந்த பெட்டு வந்து அந்த இடத்துல பறக்கும். எதுக்காகனா வந்து அயன்குளம் வந்து இங்கே தான் ஸ்பான் ஆகும். ஸோ சப்போஸ் இந்த பிளாக் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா அயன்குளமோட தலை வந்து இதில் இடிச்சிடும். ஸோ கரெக்டாக குழிக்குள்ளே போகாது. நம்மளோட நம்ம என்ன பிளான் பண்ணுறோன்னா, ஸோ அயன்குளம் வந்து இங்கே ஸ்பான் ஆகும், குழிக்குள்ளே வந்து நம்ம லாவா வச்சிரும், லாவாலேருந்து டேமேஜ் ஆகி நமக்கு வந்து அயன் கிடைக்க போகுது. ஸோ இதுதான் பிளானே. ஸோ இப்போ வந்து அடுத்தது என்னென்னா, ஸோ ஸ்விம்மிங் ஃபூல் ஒன்று கட்ட போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ இந்த கார்னரில் வந்து ஒரு பில்லர், ஓகேங்களா? ஸோ 4 பக்கமும் வந்து 4 பக்கமும் பில்லர் கட்டணும். ஸோ இங்கே ஒன்று வச்சாச்சு, இதுக்கு மேலே இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று. ஸோ அதுக்கு மேலே வந்து இது வைக்கணும், ஸ்லாப், ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து 3 பிளாக் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லாப் வச்சிடணும். ஸோ இதேமாரி வந்து 4 சைடுமே பண்ணிடுங்க. பண்ணிட்ட பிறகு ஸோ அதுக்கப்புறம் ஸ்லாப் வச்சு மேலே வந்து ஒரு ஒரு வால், ஒரு காம்பவுண்டுமே ஒன்று கட்டணும். ஸோ ஸ்லாப்பில் மட்டும்தான் இதை கட்டணும், காபிள் ஸ்டோனால் கட்டக்கூடாது, ஓகேங்களா? ஸ்லாப் வந்து ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். ஸோ ஸ்லாப்பில் வந்து 4 பக்கமும் வந்து ஒரு காம்பவுண்டு போகணும். எதுக்காகனா தண்ணி வந்து வெளியில் போகக்கூடாது. ஸோ அதுக்காக தான். ஸோ இது இப்போ வந்து எல்லாமே பண்ணியாச்சு, இப்போ வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி வந்து 4 பக்கமும், ஸோ நம்ம கட்டியிருக்க காம்பவுண்டுக்கிட்ட 4 பக்கமும் கட்டணும். அந்த தண்ணி வந்து கரெக்டாக வந்து நடுவில் போய் விழுகணும், ஓகேங்களா? ஸோ எங்கேயுமே வந்து ஏற்ற இறக்க இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும். கரெக்டாக வந்து அந்த தண்ணி கரெக்டாக ஃப்ளோ ஆகி அழகாக வந்து நம்மளை கீழே அப்படியே வலுக்கி கொண்டு போகணும். ஸோ அதான் பிளானு. ஸோ இப்போ நான் கரெக்டாக இந்த தண்ணியை வந்து இந்த இதில் சென்டரில் ஊற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி போதா? இதே மாதிரி ஈவனாக எல்லா சைடுமே போகணும், அதான் மேட்ரு. இப்போ நான் தண்ணியை கொண்டு வரேன்.
ஓகே. ஸோ கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி இருக்கும், பட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பண்ணுறீங்க, நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த தண்ணியை ஊற்றிட்டு நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது தான், ஏன்னா இதுக்கே வந்து டைம் ஆகுது. ஓகே, அடடா எத்தனை வாட்டி தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது, ஒரு குடம் தண்ணி ஏற்றி ஒரு பூ ஊற்றுச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்னொரு வாட்டி தண்ணி எடுப்போம், நமக்கு வந்து பக்கத்துலேயே தண்ணி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து கவலையே இல்லை, நான் கூட அலையணும்னு நினச்சேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த சைடு போய் ஊற்றுவோம். இதே மாதிரியே வந்து நாலு கார்னரையும் ஊற்றிட்டு சென்டரில் வந்து தண்ணி ஊற்றுறீங்க. ஸோ அப்போ வந்து ஈவன் ஆகிடும், ஸோ கரெக்டாக வந்து தண்ணி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் மெயினான மேட்ரு என்ன, நீங்கள் ஊற்றுற தண்ணி வந்து லாவாவில் போடக்கூடாது, கரெக்டாக வந்து அந்த எஜ்ஜிலேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதான் மேட்ரு, தண்ணி வந்து உள்ள குழிக்குள்ளே போகக்கூடாது, எஜ்ஜிலேயே நின்றுணும், அதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ மறுபடியும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரோம், இன்னொரு சைடு இருக்குல்ல, ஸோ அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவன் ஆக்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து உள்ளே போய் தண்ணியை கொண்டு வரேன். ஐயோ மாற்றி ஊற்றிட்டேன், ஆ இல்லை இல்லை இப்போ தான் கரெக்டாக ஊற்றுறீங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதே மாதிரி நிற்கணும், ஸோ எஜ்ஜில் நிற்கிதில் தண்ணி இதே மாதிரி எக்ஸாக்டாக நிற்கணும், அப்போ தான் வந்து நம்ம பண்ணது வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா வந்து லாவாவில் வந்து தண்ணி போட்டுரும். ஸோ அப்போ லாவா ஒப்சீடியன் கல்லா மாறிடும். ஸோ நமக்கு அது தேவையில்லை. ஸோ தண்ணி ஊற்றியாச்சு, ஒரு வழியாக இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஸ்விம்மிங் ஃபூல் இப்படி தான் இருக்கும். இதில் தான் வந்து அயன் குளம் ஸ்பான் ஆக போகிறான். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லாவாவை செட் பண்ண போகிறோம். ஸோ லாவாவை செட் பண்ணுறதுக்கு வந்து ஆறு பட்டன் வேணும். ஸோ எந்த பட்டனாக இருந்தாலும் சரி, ஒர்க் பட்டனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பட்டன் நான் வந்து ஸ்டோன் பட்டனே எடுத்துக்கிட்டேன். ஸோ அது பெட்ரு. ஸோ ஆறு ஒர்க் பட்டனே, ஒரே ஒரு லாவா பக்கெட்டு, ஒரே ஒரு சைன் போர்டு. ஓகேங்களா? ஒரு போர்டு போதும், நான் எக்ஸ்ட்ரா நிறையா செஞ்சு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு இங்கே சென்டர் வந்துட்டு ஒரு பிளாக் வந்து ஸ்டாப் பண்ணுறேங்க, ஏன்னா நம்ம அதில் நிற்கணும். ஓகே, இப்போ இதுதாங்க சம இம்பார்ட்டண்டான ஒரு பாட்டு. இதில் வந்து நான் நிறையா தப்பு பண்ணேன், நிறையா வாட்டி தப்பு பண்ணி நானே லாவாவில் போய் செத்துருக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க, கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த சைடும் போகணும், நாலு பக்கமும் வந்து கரெக்டாக ஒரு பிளாக் வச்சுருங்க, ஏன்னா நீங்கள் நிற்கிறதுக்கு தான். ஓகேவா? இது வந்து டெம்பரரி பிளாக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு பட்டன் எடுத்து நடுவில் ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஸோ நாலு பக்கம் வந்து கரெக்டாக வந்து பட்டனை ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சைடு ஆப்போசிட் சைடு போயிடும், அதாவது வந்து செஸ்ட்டும் ஹாப்பரும் இருக்கிற சைடு மட்டும் போயிட்டு ஒரு முக்கியமான ஷோ பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் மூணு பட்டன் இந்த சைடு வைக்கணும், ஒரு எல் ஷேப்பில் வைக்கணும். ஸோ பட்டன் பார்த்தீங்களா? இப்போ வந்து அந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து சைன் போர்டை வைக்கணும். ஸோ சைன் போர்டை வந்து கிளிக் பண்ணால் அதுவே வந்து ஸ்டாண்ட் மாதிரி நின்றுடும். இப்போ வந்து நம்ம லாவா பக்கெட்டை வந்து அழகாக அது மேலே அப்படியே இந்த க்ரௌச் பண்ணிட்டே வச்சோம்னா அது அழகாக ஒரு பிளாக் மாதிரி நின்றோம். ஸோ அது கீழேயும் உழுவாது, மேலேயும் உழுவாது, நீங்கள் நடுவில் போனே நீங்கள் செத்துருவீங்க. ஓகேவா? அதனால் இந்த இதெல்லாம் பண்ணாமல் இப்போ வந்து வெளியில் அழகாக வந்து இந்த பிளாக்லாம் உடச்சிட்டு வெளியில் வந்துருக்கேன். ஸோ வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்டு, ஸோ சென்டர் ஆஃப் த பெட்டை வந்து கண்டுபிடிக்கணும், எந்த பெட்டு வந்து சென்டராக இருக்குது. ஸோ அதுக்கேற்றமே அந்த பிளாக்கை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் பண்ணிட்டு இங்கே தான் வந்து நம்ம வில்லேஜஸ்க்கான பிளாட்ஃபார்ம் கட்ட போகிறோம். ஸோ இதுதான் அந்த சென்டர் ஆஃப் த பெட்டு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒம்பது பிளாக் வந்து சைடில் கட்டணும். ஸோ ஒன், அதுக்கப்புறம் டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபைவ் இருக்குது, அந்த சைடு ஃபோர் போகணும். ஓகேவா? மாற்றி சொல்லிட்டேன். ஒன் இருங்க, ஐயோ மாற்றி கட்டேனே, சரி அப்புறமேட்டு உடச்சிக்கலாம். ஒன், டூ, த்ரீ, ஃபோர். ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து ஃபோர் பிளாக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அப்படியே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று போட்டு வரணும். என்கிட்ட வந்து இது இல்லை, ஸ்டோன் இல்லை, ஸோ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த இதை வந்து அப்படியே சர்க்கிள் மாதிரி, சர்க்கிளில் ஒரு பிளாட்ஃபார்மே போடணும். ஸோ அதுக்கு வந்து நான் மேலே ஏறிக்கணும். மேலே ஏறலாமா? சரி மேலே ஏறிக்கிறேன், அப்போ தான் வந்து வசதியாக இருக்கும். ஸோ ஒன், டூ, த்ரீ, ஃபோர். ஓகே, ஸோ ஃபோர் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து கரெக்டாக அந்த பெட்டு வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு பிளாக்குக்கு நேராக வந்து ஒவ்வொரு பெட் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து டூ பை டூ. ஓகேங்களா? ஓகே, இன்னொரு பிளாக்கு. ஸோ வச்சாச்சா, இப்போ அப்படியே வந்து ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ அப்படியே ஜாயின் பண்ணிட்டு இங்கே வந்து இப்படி இப்படி இந்த சைடு போகிறேன் எதுக்கு. ஓகே, இந்த சைடு போயிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து நம்ம வில்லேஜஸ் இங்கே தான் விட போகிறோம். ஸோ வில்லேஜஸ்க்கு வந்து அந்த பெட்டை வந்து தூங்கணும் தூங்கணும்னு ஆசையாக இருக்கும். வில்லேஜஸ் வந்து அந்த பயத்திலே வந்து அயன் குளமாக ஸ்பான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. வில்லேஜஸ்க்கு வந்து நைட்டான வந்து பெட்டில் தூங்கணும்னு இருக்கும், பட் பெட்டால் அவங்களுக்கு தூங்க முடியாது, பிகாஸ் பெட்டு வந்து மேலே இருக்குது. ஸோ அதனால் வந்து பயத்திலே வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் வேணுன்றனால வில்லேஜஸ் வந்து நமக்கு வந்து அயன் குளம்ஸ் வந்து ஸ்பான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ மேஜரான ஒரு பிளாட்டே தான். ஓகே, ஸோ இப்போ வந்து முடிச்சாச்சா? ஸோ இப்போ வந்து கிளாஸ் கொண்டு வந்துருங்க, கிளாஸு, அப்புறம் 20 ஃபெச்சிங் டேபிள். எஸ், ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நாலு பில்லர் வைக்கணும். ஸோ காபிள் ஸ்டோனில் நாலு பில்லரு, ஒன், டூ. ஸோ ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு இது வச்சுருங்க, அதுக்கப்புறம் வந்து ஏற்றிடலாம். ஸோ ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு ரெண்டு. ரொம்ப ஈஸி தான், பார்க்குறது தான் பயங்கர கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் பயங்கர ஈஸி. ரொம்ப இருக்கிறதுலே ஈஸியான அயன் ஃபார்ம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இதை தான் சொல்வேன். ஸோ பயங்கர ஈஸி இது. ஸோ இப்போ வந்து நான் 20 ஃபெச்சிங் டேபிள் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஒன், டூ, எந்த பொசிஷனில் வேணாலும் வைக்கலாம், ஃபெச்சிங் டேபிள் கணக்கே கிடையாது, பட் அது டேபிள் ஃபெச்சிங் டேபிளாக இருக்கணும், அதான் மேட்ரு. எந்த பொசிஷனில் வேணாலும் வைக்கலாம். ஓகே, ஒன், டூ, இங்கே ஒன்று, ரெண்டு. ஓகே, ஸோ இப்போ எத்தனை வச்சுக்கிறேன்? ஐயோ சரி விடுங்க, நம்மகிட்ட 20 இருக்குது, 20 காலியாக வர வரைக்கும் வைப்போம். ஓகே, வச்சாச்சு. இங்கே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மிச்சம் ரெண்டு இருக்கா? ஓகே, இந்த சைடு வைப்போம், ரைட் சைடு வைப்போம். ஸோ எப்படி வேணாலும் வைக்கலாம், ஆனால் அந்த பொசிஷனில் இருக்கணும்.
அவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து இதுங்க கிளாஸால் கட்டி இங்கே ஒரு மேலே வந்து ஒரு சீலிங் போட்டோன்னா முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து மேலே ஏறிக்கலாம். ஏறிட்டு இங்கே ஒரு இதை வச்சிடலாம். ஸோ இங்கே கட்டிடலாம். ஏன்னா வந்து வில்லேஜஸ் வந்து பார்க்கணும், பெட்டை பார்க்குற மாதிரி வைக்கணும். ஏன்னா அவங்கள போட்டு புதக்குழியில் வைக்கிற மாதிரி மூடிடக்கூடாது. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாங்க. இன்னொரு பிளாக் மேலே ஏற்றிக்கணும். ஓகேங்களா? ஒரு லேயர் போட்டிருக்கேன். ஸோ ஒரு லேயர் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வில்லேஜஸ்க்கு வந்து தலை அடிக்காது, அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பானுங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப வந்து இறுக்கமாக வச்சுக்க வேணாம். ஸோ ஃப்ரீயாக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக நமக்கு அயன்குளம் வந்து ஸ்பான் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இதை போய் வில்லேஜரை கூப்பிட்டு வரேன். ரைட்டு. ஸோ இப்போ வில்லேஜர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மைன் காட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து அழகாக வில்லேஜரை மட்டும் உள்ளே உட்கார வைக்கணும். ஸோ எத்தனை வில்லேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வில்லேஜர் வந்து நான் மூணு வில்லேஜ்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஒன்று நம்ம கட்டினதுலேருந்து, இன்னொன்று நான் வில்லேஜர் டூயிட் வந்திருந்தது, இன்னொன்று வந்து சாண்ட் பயாமி. ஓகேங்களா? ஸோ மொத்தம் மூணு வில்லேஜ்லேருந்து இருபது பேர் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒரே வில்லேஜில் இருபது பேருன்றது வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் மூணு வில்லேஜ்லேருந்து இருபது பேர் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து ஒழுக்காக ஏற்றணும். டே ஏறுங்கடா, டே உட்காரங்கடா உட்காரங்கடா, உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சவாரி கூப்பிட்டு போகிறேன்டா, ஏறுங்கடா ஏறுடா. ஆனால் ஏற மாட்டானுங்க. சட்டி மாட்டேங்களா, ஏறுங்கடா. ஆ ஓகே, எங்கள் டபுள்ஸ். டேய் லைசன்ஸ் எடு, லைசன்ஸ் எடு. என்ன டபுள்ஸ் எடுறா? ஐயோ, ஒருத்தனே என்னை பாடாப்படுத்துவான். இப்போது லீடு வேறு இல்லையே. சரி, போய் லீடு எடுத்துகிட்டு வரேங்க. இவனுக்கு வேறு என்னை கொள்றானுங்க. டேய் ஒருத்தன் இறங்குங்கடா, அட சட்டி தலையிலங்க. சரி, லீடு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ லீடை கொண்டு வந்துட்டேங்க. ஏங்க படுத்துறானுங்க. ஸோ இப்போ லீடை கட்டி இவனுங்க இப்படி ஒரே டைமில் ரெண்டு பேரும் ஏற்றுவேன் தெரியல. ஏன்டா வந்தால் மொத்தமாக வருவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் வரமாட்டான். ஐயோ, இது வேறு போதே. அட சட்டி இரு இரு. ஐயோ இருங்க, இதை கரெக்டாக அவனை நுப்பாட்டிடுவோம். ஸோ நுப்பாட்டியாச்சு, அன்லிஷ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ மைண்ட் காட்டை வந்து, ஐயோ இது நெதர்லேருந்து ஆட்டையை போட்டு வந்தது. ஸோ மறுபடியும் வந்து இது நெதர்லேயே செட் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ட்ராக்கில் வந்து அடே நவ், ஐயோ படுத்துறானுங்களேங்க. ஏங்க இருங்கங்க, டேய் நவருங்கடா நவருங்கடா. ஸோ லீடை வச்சே நம்ம வந்து நவுத்திட வேண்டியதான். ஸோ இவனுங்க நவரும் மாட்டானுங்க. அட செடி வேறு குறுக்கு வேறு சட்டி நவுரு. ஓகே. ஸோ இப்போ வந்து இவனை நவுத்திட்டு, ஓகே அப்பா. ஸோ முடியலங்க, டயர்டாக இருக்குது, பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கவ்வுது, எவ்வளோ நேரம் தான் நானும் பேசுறது. ஓகே. ஸோ இப்போ இந்த மைண்ட் கார்டை வச்சுட்டு இவங்க இந்த போட்டை ஓடச்சோன்னா யாராவது ஒருத்தன் உட்காருவான், அவனை வந்து உள்ளே போட்டு இன்னொருத்தன் வந்து போட்டில் லாக் பண்ண வேண்டியது. ஏ ஈரா ஈராயிரா நவராது நவராது அப்படி. ஆ அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து இவனை அழகாக வந்து தள்ளிட்டு போகணுங்க. பவர் ட்ரெயிலாம் என்கிட்ட இல்லை. பவர் ட்ரெயில் வந்து நெதருக்கு உள்ளே போனோம், நாங்கள் போனால் செத்துருவேன். ஸோ அதனால் முனையில் இருக்கிற எல்லா ரயிலையும் ஆட்டையை போட்டேன். ஓகே போகலாமா? போட 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 போட. ஆ ஓகே, அப்படியே ஏறி 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 படிக்கட்டில் ஏறி. அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து இந்த மைண்ட் கார்ட்டை உடச்சி விட்ருவோம். ஓகே உள்ள போட. என்ன என்ன முறைக்கிற, உள்ளே போய் வேலைக்கு போகிறேன். ஆ ஓகேங்க, உள்ளே போயிட்டான். ஸோ ஒருத்தனை வந்து வெற்றிகரமாக கொண்டு வந்துச்சு. இதே மாதிரி தான் இருபது பேர் கொண்டு. ஓகே, நான் போயிட்டு ஒவ்வொருத்தராக வந்து உள்ளே கூப்பிட்டு வரேன். ஸோ இப்போ இவன் தான் வந்து கடைசி ஆள். ஸோ நமக்குன்னே பலியாடு ஒன்று இருக்குது. ஸோ 19 பேர் ஏற்றிட்டேன். இவன் வந்து இவன் தான் கடைசி இது. ஸோ இவனை வந்து பத்திரமா ஏற்றினோடே, டேய் வாடா வாடா வாடா, உட்கார உட்கார உட்கார்றா. ஆடே என்னடா உட்கார மாட்டுறா, ஏன் வரமாட்டான், ஓடு 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 ஓடுறா. ஓகே, அவனை தள்ளி விட்டே உட்கார வச்சிடறான். ஓகே உட்காண்டான். அடி அடி சாரா சாரா, தெரியாமல் முடிச்சிட்டா, இறா லீடு கட்டிக்கிறேடா. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கயிறை கட்டிட்டு, கயிறுலாம் வேணாங்க போட்லேயே போ. இவனுக்கு எதுக்கு கயிறு தர தரன்னு இழுத்துக்கிட்டு, இவன் தான் கடைசியாக இல்லை. ஓகே. ஸோ இப்போ இந்த போட்டு கிச்சு மைண்ட் கட்டிக்கிட்டே நிறுத்துவான். ஓகே, இந்த போட்டோட போ. டேய் மோனை கரெக்டாக வந்து உள்ளே போனோம், மாற்றிக்கிட்டி போனால் கொண்டுருவேன். ஐயோ இது வேறு நவுறுதுங்க. ஓகே. ஆ ஏ அப்படியே அப்படியே நவராத நவராத நவராதா, அப்படியே இருக்கா. இப்போ கரெக்டாக உள்ளே போனோம், ஒரு ஒரு கால் மட்டும் தரையில் பட்டுச்சு கொண்டுருவேன்டா உடனே. அப்படியே உள்ளே போவா, ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஜப். ஐயோ உள்ளே போக மாட்டானே, நான் தான் தள்ளி விடணுமா, உட்கார் உட்கார். ஆ போகலாமா? ஓகே ரைடு போகலாங்க. ஸோ இவனை வந்து உள்ளே இறக்கி விட்டோன்னா வந்து நம்ம வந்து சவப்பெட்டி மூடிலாம். எல்லாம் பாடியை போதாச்சா, பாடியை போதாச்சா, கடைசியால். ஓகே. ஸோ வந்து இப்போ மூடியாச்சு, ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அயன் குளம் ஸ்பான் ஆனால் நமக்கு வந்து லக்கு. ஸோ அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து வெற்றிகரமாக அயன் ஃபார்மை கட்டிட்டோம். இப்போ என்ன ட்விஸ்ட்டுனா, அயன் குளம் ஸ்பான் ஆகணும், ஒருத்தனாவது ஸ்பான் ஆகணும். அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஆத்திரவாக இருக்கும். ஆர்வம்னா ஆகிட்டேங்க, ஒரு வழியாக ஃபைனலி வந்து ஒரு கோலம். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அயன் குளம் வந்து எங்கேயாவது ஸ்பான் ஆகும். ஸோ அந்த தண்ணி வந்து சரிக்கிட்டே வந்து உள்ளே போயிடும். உள்ளே வந்து டமால் டுமில் வந்து பையனுக்கு வந்து லாவால் அடி விழுவோம். ஸோ லாவா அடி விழு தாங்க முடியாமல் செத்து போயிடுவோம். ஸோ பூனை வந்து ஸ்பான் ஆகும். ஸோ அது வந்து நேச்சுரல் தான். ஸோ வில்லேஜர் எங்கே இருந்தாலும் பூனை வந்து ஸ்பான் ஆகும். வில்லேஜுக்கிட்ட ஒரு சின்ன விஷயம், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ அதான் ஏற்கனவே வில்லேஜுக்கிட்ட கட்டிட்டீங்களே, ஏன் இன்னொரு வாட்டி கட்டுறீங்கன்னு கேட்குறீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ நீங்கள் வில்லேஜுக்கிட்ட ஏதாவது அயன் ஃபார்ம் கட்டுறீங்கன்னா, வில்லேஜர் வந்து உள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, ப்ரீட் பண்ணுவான். ஸோ ப்ரீட் பண்ணால் நமக்கு வேலைக்கே ஆகாது. ஸோ 20 வில்லேஜர்னால் 20 வில்லேஜர் மட்டும்தான் வேணும். ஸோ அவனுக்கு ரெண்டு பேர் அவனுக்கு வந்து ப்ரீடே பண்ணிக்கூடாது, அதான் மேட்ரு. வில்லேஜில் வந்து கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ வில்லேஜில் என்ன நினப்பான, நம்ம சேஃபான இடத்துல தான் இருக்கும், நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினப்பான். ஸோ அதை வந்து மறந்துடக்கூடாது. வில்லேஜ் பக்கத்தில் கட்டி என்ன மாதிரி வந்து லூசு தரமாக ஏமாந்துடாதீங்க. ஸோ இப்போ நான் தூங்கிட்டு பகலில் வந்து பார்க்கலாம். ஸோ அயன் குளம் எந்த எவ்வளோ ஸ்பான் ஆகிறான், நமக்கு எவ்வளோ அயன் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பல மூணு நாள் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வந்து ப்ரோஜனம் கிடச்சிருக்கு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு கோலம் ஸ்பான் ஆகிட்டான்.
ஸோ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும், அயன் கோல் வந்து உடனே உடனே ஸ்பான் ஆகணும்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சர்டில் டைம் இருக்கும், 1 hour கூட இருக்கலாம், இல்லை 15 minutes எடுக்கலாம், அது வந்து நம்ம கையில் கிடையாது. ஓகே, ஒரு அரௌண்ட் வந்து 15 minutes ஆயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2 கோலம் ஸ்பான் ஆனாங்க. நான் பார்த்தேன் 2 பேர் நைட்டில் ஒருத்தர் ஸ்பான் ஆனால், இப்போ ஒருத்தர் நமக்கு ஸ்பான் ஆனால், ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஸோ இப்போ 2 பேர், ஸோ 14 இருக்குது. ஓகேங்களா, ஸோ 15 minutesல் வந்து 14 நமக்கு வந்து அயன் கிடைக்குதுன்னா, ஸோ நீங்களே வந்து ஒரு சின்ன கல்குலேஷன் போட்டுக்கலாம், ஸோ எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொருத்தர் வந்தால் பாருங்கள். ஓகே, ஸோ பார்த்துங்க, இப்படி தான் வந்து அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து லைஃப் லாங் வரும். ஓகேங்களா, அடிக்கடி நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வில்லேஜர் வந்து உயிரோடு இருக்கானா இல்லையான்றத மட்டும் பார்த்துக்கணும். ஸோ பாருங்கள், நான் எவ்ரி 6 மினிட்ஸுக்கு ஒரு தடவை தான் வந்து ஃபாஸ்ட் ஆர்டர் போட்டு விட்ருக்கேன். ஸோ அயன் கோலம் வந்து கரெக்டாக ஒவ்வொரு 6 மினிட்ஸுக்கு ஒரு தடவை எனக்கு ஸ்பான் ஆகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு சீடு ஒவ்வொரு இதை பொறுத்து மாறும். பட் எனக்கு வந்து 6 மினிட்ஸுக்கு ஒருக்கா வந்து அயன் கோலம் வந்து ஸ்பான் ஆகிறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். அப்போ போகிற ஓகே, அடுத்தது வேறு லெவலுங்க. ஈமோட் போட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தவன்ட்டான். ஸோ ஒரு 1/2 hour நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு 1/2 hour காமிக்க போகிறதில்ல, நான் வந்து ஃபாஸ்ட் ஆர்டர் போட்டு விட்டுறேன். ஸோ 1/2 hourக்கு அப்புறம் என்கிட்ட எவ்வளோ அயன் இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு வந்து நமக்கு எவ்வளோ அயன் கிடச்சிருக்குன்றத பார்க்கலாம். இந்த பூனைங்க வந்து ஏகப்பட்டது. ஓகே, 48 அயன் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுவே போதுங்க. ஏங்க என்னங்க இதுக்கு மேலே வேணுமா? 48 அயன் கிடையிது, அதுவும் சர்வைவல் மோடில். ஸோ நியாயமானதான், ஸோ நல்லா இருக்குது. ஸோ இதுவே கரெக்டாக தான் இருக்கும். 48 அயன்ன்றப்போ ஒரு 1 hour வந்து நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு ஸ்டாக் எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எடுத்துடலாம், ஒரு ஸ்டாக் எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருக்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையன்றதையும். ஸோ உங்களை இன்னொரு நல்ல வீடியோ வந்து பாக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.